हेलो फ्रेंड्स वेलकम टू सेवेज पॉइंट இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஈகிள் வெர்சஸ் வல்ச்சர் சோ இந்த டாபிக்கை நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியா எல்லா வீடியோலயும் bro வல்ச்சருக்கும் ஈகிள்க்கும் சண்டை வச்சா யார் வின் பண்ணுவா அத பத்தி பேசுங்க அப்படினு சொல்லி கேட்றாங்க அதனால ஒட்டுமொத்த கழுகு இனங்களிலே ரொம்பவும் பலம் வாய்ந்த கழுகு இனம்னா ஹார்பி ஈகிள் தான் அதுக்கும் ஒட்டுமொத்த வல்ச்சர் இனங்களிலே ஆண்டீன் காண்டோர்ஸ் அப்படினு சொல்லப்படுற வல்ச்சர் இனம் தான் மிக பெருசாவும் பலம் வாய்ந்ததா இருக்கு சோ இதுக்கும் சண்டை வச்சா யார் வின் பண்ணுவா அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஆனா வழக்கம் போல முடிவுல வின்னர் யார் அப்படின்றத நீங்க தான் சொல்லப் போறீங்க அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ ஹார்பி ஈகிள்ஸ் இத இன்னொரு வகையில ராயல் ஹாக் அப்படினு கூட சொல்வாங்க இவங்களை பிரேசில் மெக்சிகோ அர்ஜென்டினா அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல அதிகமாக பார்க்க முடியும் எப்படி நிலத்துல சிங்கம் புலி கரடி எல்லாம் அவங்களோட உணவு சங்கிலியில டாப் பொசிஷன் பிடிச்சிருக்கோ அதே போல இந்த ஹார்பி ஈகிள்ஸ் இவங்களோட ஃபுட் செயின்ல டாப் பொசிஷன் எடுத்து பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ராப்டர வேட்டையாடுறதுக்கு வேற எந்த ஒரு பறவை இனமும் இல்ல அப்படிதான் சொல்லணும் அது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பெரிய வகை பறவை இனங்களே இவங்கள ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டர் அப்படினு சொல்லலாம் அதிகபட்சம் 3 அடி வரைக்கும் லெந்தும் 22 பவுண்ட் அதாவது 10 கிலோ மேல weight போடக்கூடியதா இருக்கும் அதோட தன்னோட ரக்கையை ஃபுல்லா விரிச்சதுனா விங் ஸ்பானோட லெந்த் 2 மீட்டர் அதாவது 6 அடி வரைக்கும் இருக்கும் இதனால தான் இவங்களோட உடல் எடைக்கு ஈக்குவலா இருக்கிற உயிரினங்களை வேட்டையாடி தூக்கிட்டு போக முடியுது இந்த பக்கம் ஆண்டீன் காண்டோர்ஸ் நிறைய பேர் சினாரியஸ் வல்ச்சர் தான் உலகத்திலே பெருசாவும் பலம் வாய்ந்ததாவும் இருக்கும் அப்படினு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அதை விட பாடி லெந்த் weight விங் ஸ்பான் லெந்த் இது எல்லாமே பெருசா இருக்கு இது எல்லாத்தை விட பலமாவும் இருக்கு பொதுவா எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு டவுட் இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வல்ச்சர்ஸ் வேட்டையாடுமா ஓகே வல்ச்சர்ஸ் ஒரு ஸ்கேவெஞ்சிங் அனிமல்ஸ் தான் அத மறுக்க முடியாது இருந்தாலும் மத்த பறவைகள் வேட்டையாடுற மாதிரி நேச்சுரலா இவங்களால வேட்டையாட முடியாது அதுக்கான காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கழுகு ஆந்த ஆஸ்ப்ரே ஃபால்கன்ஸ் இந்த மாதிரி பறவைகளுக்கு டாலன்ஸ் அதாவது கால் நகங்கள் ரொம்ப பெருசாவும் ஷார்ப்பாவும் பலமாவும் இருக்கும் ஆனா வல்ச்சர்ஸோட கால் நகங்கள் நம்ம சாதாரணமா வீட்ல வளர்க்கிற நாட்டுக்கோழிக்கு இருக்கிறது மாதிரியே இருக்கும் சோ இதனால தான் மோஸ்ட்லி வல்ச்சர்ஸ் வேட்டையாடுறது கிடையாது ஆனா இதுலயே டர்க்கி வல்ச்சர் பயங்கரமா வேட்டையாடக்கூடியதா இருக்கு இத பத்தி நம்ம பின்னாடி டீடைல்ல பார்க்கலாம் இப்போ இவங்களோட சைஸ பத்தி சொல்லணும் அப்படினா குறைஞ்சது 3.5 ல இருந்து அதிகபட்சம் 4.3 அடி வரைக்கும் பாடியோட லெந்த் வளரும் அதே போல 12 ல இருந்து 15 கிலோ வரைக்கும் weight போடக்கூடியதா இருக்கும் சோ விங் ஸ்பானோட ஓவரால் லெந்த் குறைஞ்சது 8 ல இருந்து அதிகபட்சம் 10 அடி வரைக்கும் இருக்கும் சோ இந்த சைஸ் ஹார்பி ஈகிள் கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கிற காரணத்தினால சைஸ் னு வரும்போது இவைகள் தான் லீடிங்ல இருக்கு அடுத்து ரெண்டுத்தோட ஸ்பீட் பத்தி பார்க்கலாம் என்னதான் ஆண்டீன் காண்டோர்ஸோட விங் ஸ்பானோட லெந்த் அதிகமா இருந்தாலும் கூட அவைகள் கொஞ்சம் ஹெவி weight அப்படிங்கிற காரணத்தினால மேல் எழும்பிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அதாவது காத்து எப்ப பலமா வீசுதோ அப்பதான் இவைகளால ரக்கையை தட்டி மேல் எழும்ப முடியும் சிம்பிளா சொல்லணும்னா அவைகள் டேக் ஆஃப்க்கு மதர் நேச்சர் தான் நம்பி இருக்கு ஆனா ஒன்ஸ் மேல் எழும்பிருச்சுனா மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல பறக்க முடியும் அது மட்டும் இல்ல இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு 5500 மீட்டருக்கும் மேல ஹைட்டா பறக்கக்கூடியதா இருக்கும் இந்த பக்கம் ஹார்பி ஈகிளோட வேகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவைகளோட உடம்பு கொஞ்சம் மீடியம் சைஸ்லயும் கரெக்டான வெயிட்லயும் இருக்கிற காரணத்தினால மணிக்கு 50 மைல் அதாவது 80 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடியதா இருக்கும் ஆனா இவைகளால வல்ச்சர் மாதிரி ஹைட்டா எல்லாம் பறக்க முடியாது நார்மலா 900 மீட்டர் வரைக்கும் தான் ரீச் பண்ணக்கூடியதா இருக்கு சோ ஓவராலா இவைகள் ரெண்டுத்தோட ஸ்பீட் வேரியேஷனை வேற வகையில கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா வல்ச்சர்ஸ் ஒரு கார்கோ பிளேன் மாதிரி என்னதான் வேகம் கம்மினாலும் ஹைட்டா பறக்கக்கூடியதா இருக்கும் ஆனா ஹார்பி ஈகிள் ஒரு நார்மல் ஏர்பஸ் கமர்ஷியல் பிளேன் மாதிரின்னு சொல்லணும் ஏன்னா அந்த பிளேனோட ஆல்டிடியூட் லெவல் கம்மினாலும் வேகமா பறக்கக்கூடியதா இருக்கும் ஆனா இந்த ரெண்டு பறவைகளுக்குமே சவால் விடுற ஒரு பறவை இருக்கு அதுதான் பெரிகிரின் ஃபால்கன் வேகத்துல F-22 ஃபைட்டர் ஜெட் மாதிரின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த பறவை இனங்களிலேயே வேற எந்த பறவையாலையும் இந்த ஃபால்கனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியாது சரி நம்ம இப்ப டாபிக் குள்ள வருவோம் என்னதான் ஹார்பி ஈகிளோட ஆல்டிடியூட் லெவல் கம்மியா இருந்தாலும் கூட வல்ச்சரை விட வேகமா பறக்கிறதால வேகம் வரும்போது இந்த ஹார்பி ஈகிள் தான் லீடிங்ல இருக்கு அடுத்து ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் பத்தி பார்க்கலாம் ஆண்டீன் காண்டோர்ஸோட மிகப்பெரிய பலமே அவைகளோட மூக்கு பகுதி தான் குறைஞ்சது 7 ல இருந்து அதிகபட்சம் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் லென்தோட நல்ல ஷார்ப்பா கர்வ் ஷேப்ல இருக்கும் பன்றி ஆடுகள் மாதிரியான சின்ன சைஸ்ல இருக்கிற கால்நடைகளோட எலும்புகளை உடைக்கிற அளவுக்கு பலமா இருக்கும் சோ இந்த அளவுக்கு ஒரு பவரோட ஹார்பி ஈகிளோட கழுத்திலயோ இல்லாட்டி உடம்பு பகுதியிலயோ கடிச்சதுன்னா நிச்சயமா 90% மரணம் தான் ஆனா அதுக்காக ஹார்பி ஈகிளுக்கு பலமே இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா இவைகளோட மூக்கு பகுதியும் குறைஞ்சது 4.5 ல இருந்து அதிகபட்சம் 6.5 சென்டிமீட்டர் வரைக்கும் லென்தோட கர்வ் ஷேப்ல நல்ல ஷார்ப்பா இருக்கும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவைகளோட உணவான குரங்குகள் ஸ்லாத்தோட எலும்பெல்லாம் நொறுக்குற அளவுக்கு பலமா இருக்கும் ஆனா இந்த ஹார்பி ஈகிள்ஸோட மிகப்பெரிய பலமே மூக்கு பகுதியை விட டேலான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கால் நகங்கள் தான் குறைஞ்சது 3 ல இருந்து அதிகபட்சம் 4 இன்ச் லென்தோட வெலாசிராப்டரோட நகம் மாதிரி நல்லா ஷார்ப்பா பலமா இருக்கும் இந்த சைஸ் கிறிஸ்லி கரடிகளோட கிளா சைஸ விட பெருசா இருக்கும் சோ இவைகளோட இந்த நகத்தோட கிரிப் ஸ்ட்ரென்த் பத்தி சொல்லணும் அப்படின்னா 530 பிஎஸ்ஐ வரைக்கும் அழுத்தத்தை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நகத்தோட அமைப்பையும் இவ்வளவு பிரஷரையும் வச்சு நம்ம மண்டை ஓட்டை ஈஸியா உடைச்சிட முடியுமா அதனால ஓவராலா பலம் வரும்போது என்னதான்
பிளேச்சருக்கு மூக்கு பகுதி நல்ல பலமா இருந்தாலும் கூட இவைகளோட நகப் பகுதி அதை விட பலமா இருக்கிற காரணத்தினால இந்த விஷயத்துல ஹார்பி ஈகிள் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட இன்டெலிஜென்ஸ் லெவல் பத்தி பார்க்கலாம். பிபிசியோட பிளானட் எர்த் டீம் வந்து இந்த ஹார்பி ஈகிள்ஸ் மத்த ஈகிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க டாக்குமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய தடவை ஹார்பி ஈகிள்ஸ் குரங்குகளை ஆம்புஷ் பண்ணி வேட்டையாடுறது பாத்துருக்காங்க. ஒவ்வொரு முறை வேட்டையாடும் போதும் இந்த பறவை எங்க இருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிருந்து வேட்டையாடுமா. குரங்குகள் எந்த அளவுக்கு புத்திசாலின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவைகளே ஏமாத்தி வேட்டையாடணும்னா இவைகள் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா யோசிக்கணும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த பக்கம் ஆண்டி என்கவுண்டர்ஸோட இன்டெலிஜென்ஸ் லெவல் பத்தி சொல்லணும் அப்படின்னா வேற லெவல்ல இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவைகள் 50 வருஷம் உயிர் வாழ்றதால தினமும் புது புது விஷயங்களை கத்துக்கும். அதோட காத்து எந்த இடத்துல இருக்கும் இருக்காது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு வகையில இது ஃபிளையிங் பிரைமேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை விட இது உணவு கண்டுபிடிக்கிற விதம் இன்னும் பயங்கரமா இருக்கும். வல்ச்சர் இனங்களே டர்க்கி வல்ச்சருக்கு தான் மோப்பத்திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். இறந்து போன உயிரினங்களோட வாடையை வந்து 1000 அடிக்கு மேல வரைக்கும் இவைகளால ஸ்மெல் பண்ண முடியும். ஆனா நம்ம ஆண்டின் காண்டோருக்கு அந்த அளவுக்கு மோப்பத்திறன் இல்லாத காரணத்தினால இறையை தேடும் போது டர்க்கி வல்ச்சர் பறக்கிறதுக்கும் மேல ஒரு 100 அடிக்கு பறந்து அதை ஃபாலோ பண்ணும். ஒன்ஸ் டர்க்கி வல்ச்சர் உணவு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது போய் அதை துரத்தி விட்டு அந்த உணவை எடுத்துக்கும். என்னதான் தப்பான வழியில திருட்டுத்தனமா உணவை தேடிக்கிட்டாலும் இதை பண்றதுக்கும் பயங்கரமான யோசிக்கிற திறமை வேணும். சோ ஓவராலா புத்திசாலித்தனம் வரும்போது ஹார்பி ஈகிள்ஸ் விட இந்த காண்டோர் வல்ச்சர்ஸ் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்டாமினா எண்டூரன்ஸ் லெவல் பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது போல ஹார்பி ஈகிள்ஸ் வேகம் அப்படின்ற காரணத்தினால எந்த அளவுக்கு வேகமா இருக்கும் அந்த அளவுக்கு பவர் பயங்கரமா இறங்க ஆரம்பிக்கும். அதனால இவைகளுக்கு எண்டூரன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா காண்டூர் வல்ச்சரால நிக்காம 150 கிலோமீட்டருக்கு மேல 5 மணி நேரமா பறந்துகிட்டே இருக்க முடியும். அதுவும் தன்னோட ரெக்கையை தட்டாமலேயே காத்தோட வேகத்தையே பயன்படுத்தி பறக்க செய்யும். அதை விட எந்த ஒரு உணவையும் எடுத்துக்காமலேயே 2-3 நாளைக்கு இவைகளால உயிர் வாழ முடியும். சோ ஓவராலா ஸ்டாமினா எண்டூரன்ஸ் லெவல்லாம் ஹார்பி ஈகிளை விட அதிகமா இருக்கிற காரணத்தினால இவைகள் தான் இந்த விஷயத்துல லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த விஷயத்துல காண்டூர் வல்ச்சர் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் வல்ச்சர்கள் பயங்கர அக்ரெசிவ் அப்படின்னாலும் மற்ற ராப்டர் பறவைகளுக்கு சண்டை போடுறதுக்கு தேவையான மிகப்பெரிய பலமே அவைகளோட காலும் கால் நகங்களும் தான். அந்த மாதிரி ஒரு நகை அமைப்பு இவைகளுக்கு இல்லாத காரணத்தினால சண்டை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா அதுவே பறக்காம நிலப்பரப்புல இருக்கும் போது ஹார்பி ஈகிளுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஃபைட்டா இருக்கும். இந்த பக்கம் ஹார்பி ஈகிள்ஸோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா தன்னோட இரையா இருந்தாலும் சரி ஆப்போனண்டா இருந்தாலும் சரி மூக்கை வச்சு சண்டை போடுறதுக்கு முன்னாடி கால்களை தான் பயன்படுத்தும். அதிவேகத்துல பறந்து வந்து எதிரிகளோட கழுத்துல இல்லாட்டி தலைப்பகுதியில அட்டாக் பண்ண பார்க்கும். ஒன்ஸ் அதுங்க நகங்களால எதிரிகளோட வீக் பாயிண்ட் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் விடவே விடாது, சாகுற வரைக்கும் கிரிப்பா பிடிச்சிருக்கும். சோ எதிரிகள் இறந்ததுக்கு அப்புறமா தான் தங்களோட மூக்கையே பயன்படுத்த ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சண்டை போடுற டெக்னிக்கை காண்டூர் வல்ச்சரால டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். ஓகே கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஒருவேளை காண்டூர் வல்ச்சருக்கும் இந்த ஹார்பி ஈகிள்க்கும் நிலத்துல சண்டை வருது அப்படின்னா வல்ச்சர்கள் நிலத்தை சாதகமாக்கிட்டு ஹார்பி ஈகிளோட அட்டாக்கை நல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவே பறந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் சண்டை வருது அப்படின்னா என்னதான் காண்டூர் வல்ச்சர் ஹார்பி ஈகிளோட அட்டாக்கை டிஃபெண்ட் பண்றதுக்காக கால்களை வச்சு பிளாக் பண்ணாலும் கூட ஹார்பி ஈகிள் அசால்ட்டா அவைகளோட கால்களை உடைச்சி ரக்கையை பிச்சு போற அளவுக்கு பலமானதா இருக்கும். ஒருவேளை காண்டூர் வல்ச்சரோட தலைப்பகுதியை பிடிச்சிருச்சுன்னா சண்டை அங்கேயே முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க வேண்டித்தான். ஏற்கனவே சொன்னது போல மனுஷங்களோட மண்ட ஓட்டையை உடைக்கிற அளவுக்கு அவைகளோட கால் நகங்கள் பலமானதாகவும் ஷார்ப்பானதாகவும் இருக்கும். அப்ப காண்டூர் வல்ச்சரோட மண்ட ஓட்டையை இமேஜின் பண்ணி பாருங்க, சாதாரண திராட்சையை புழியற மாதிரி புழிஞ்சு போட்டுரும். அதனால ஓவராலா இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட வின்னர் யாருன்னு பார்த்தா ஹார்பி ஈகிள் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உண்மையான வின்னர் யாரு அப்படின்றத நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல டாபிக் உள்ள வீடியோஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஆனா வழக்கம் போல நான் மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்க டைம் கொடுத்தா மட்டும் போதும். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.